मन वेपा विपे नाम विज्ञान मूल कंको कड़ल अड़क उल्ति उल आनि अमावासई पौर्णमी मुद्दा मि अधिक मन उचल उपते पार्को कड़ल अड़े मनि उड़ान मन उल नाम कण उड़ोड़ सत्य मन नील बाधिपूर नाम कलापूर्ति चंद्र मन कहकर मनि मन नील अन उपा तिम आंगिल ग्रेक मोल मन नई बाधिपने लुनाटिकुनाटिकवन लुनाटिक मन नई बाधिपुर चंद्र नमे ज्योतिष शास्त्र मति मति अब मन कारकन और मन नलते पार्क अल पौर्णमी आगे मनि मन कले कले शुक्लपक्ष कृष्णपक्ष मन मदिंदे अटी मुझमें उलो अलमोल नमे मन पट नये तयारे अब
தயாராயிருக்கின்ற தன்மையை உணர்ந்து கொண்டு அதை நல்ல பண்புகள் நூல்களை படிப்பதன் மூலமோ நல்ல சான்றோர்களிடத்திலே நல்லவற்றை கேட்பதன் மூலமாகவோ அங்கு ஏதேனும் பயிரிட்டு அதை வளர்த்தால்தான் அதனுடைய நன்மையை முழுமையாக பெற முடியும். அதுபோல மனதை இந்த நல்ல நாட்கள் உழுது பண்படுத்தி உறவிட்டு வேலையிட்டு நீர் பாய்ச்சி தயார்படுத்துகின்றன. அதில் விதையிட வேண்டியது மனிதன் மற்றும் அவனுடைய ஆட்டானுடைய கடமை. ஆக நல்ல நாட்கள் நல்ல சூழ்நிலைகள் முகூர்த்தங்கள் என்பவை மனிதனுடைய கரடு முரடான மனம் என்றிருக்கின்ற நிலத்தை பண்படுத்தி பாகுபாடு செய்து உழுது திறங்காட்டி சுவை பெருக்கி திறம் பெருக்கி நெறி கூட்டி உரமிட்டு வேலியிட்டு நீர்வளம் நிரம்ப அமைத்து வைத்திருக்கின்றனர். அதில் மனிதன் தன் முயற்சியினாலே ஆசானின் அருளாலே இறைவனுடைய அளப்பரிய பெருங்கருணையினாலே நல்ல செயல்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நற்சொற்களுக்கும் வித்திட்டு இந்த நாட்களுடைய நன்மையை இவன் பெருக்கிக் கொள்ள வேண்டும் இவனுடைய முயற்சியினாலே. அதுபோல இருக்கின்ற பலவிதமான பௌர்ணமிகளிலே ஆஷாடம் என்பார்கள். ஆஷாட பூர்ணிமா என்று இருக்கும் பெயர். ஆஷாடம் என்பது இரண்டு முக்கிய மாதங்களிலே ஒன்று. சூரியன் தெற்கு முகமாக சுழல்கின்ற சூரிய ஆற்றல் தட்சிணாயனம் என்றும் வடக்கு முகமாக சுழல்கின்றதற்கு உத்தராயணம் என்றும் பெயர். தெற்கு வடக்காக சுழல்கின்றது. இதில் தெற்காக இருக்கின்ற சூழல் முழுவதும் மனிதனுடைய அக ஆற்றலையும் புற ஆற்றலையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக மேம்படுத்தும் வண்ணமாக அமைந்திருக்கிறது. உப்பெருமாற்றலாக இருக்கின்ற ஆன்ம ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு உத்தராயணம் என்றிருக்கின்ற புண்ணியகாலம் அமைந்திருக்கிறது. அதுபோல மனிதனுடைய இம்மை மறுமை அகம் புறம் இது போன்றிருக்கின்ற இரண்டையும் சொல்வார்கள். அதுபோல அவனுடைய சூக்கும நுட்பங்களை எல்லாம் வெளியிட்டு வளர்ப்பதற்குரிய திறனும் ஆற்றலும் உத்தராயண புண்ணியகாலங்களிலேயும் ஸ்தூல சக்திகளை எல்லாம் வெளிப்படுத்தி வளர்க்கின்ற திறமானது தட்சிணாயணத்திலும் இருப்பதாக பெருமைப்படுகிறது. அதுபோல் தட்சிணாயன புண்ணியகாலமாக இருக்கின்ற இந்த ஆஷாட மாசத்திலே வருகின்ற இந்த பௌர்ணமிக்கு குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா என்று பெயர். அதாவது கடகத்திலேயும் மகரத்திலேயும் கடகம் மகரம் என்ற இரண்டு ஸ்தானங்களும் சூரியன் பிரவேசிக்கும் பொழுது பெருத்த நிலை மாற்றங்களை செய்கிறார். அந்த நாளிலே நமக்கு கிடைக்கின்ற பெரும் ஆற்றலானது அன்று நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தால் அந்த வருடம் முழுவதும் ஓட்டலாம். எப்படி மழை வரும்பொழுது யாரேனும் ஒருவர் நீரின்மையினாலே துன்பப்பட்டிருக்கின்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மழை வரும்பொழுது அந்த நீரை சேமித்திராவிட்டால் அவர் எப்படி துன்பத்தை அடைவாரோ, எப்படி ஏறி வெட்டி மழை நீரை சேமித்துக் கொள்ளாதவர்கள் பின்பு குடிநீருக்கு மழை இல்லாத காலங்களிலே துன்பப்படுவார்களோ, அதுபோல் ஆடிப்பட்டத்தை தேடி விதைப்பவர்களும் மாறி கொள்கின்ற பொழுது அதை மண்பளத்தை பெருக்கிக் கொள்ளாதவர்களும் நீரின்மையினாலே வருந்துகின்ற பொழுது ஏறி வெட்டி நீர் வெடித்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள வல்லவர் அல்லாதோரும் எப்படி அல்லாத காலங்களிலே அல்லல் உருவார்களோ, அதுபோன்றே மனிதர்களும் நல்ல நேரங்களிலே ஆற்றல் மிக உயர்ந்து காணப்படுகின்ற நேரங்களிலே நல்லவற்றை எண்ணியும் சொல்லியும் செய்தும் தங்களுடைய ஆற்றலை தக்க வைத்தும் பெருக்கியும் கொள்ளாதவர்கள் அந்த வருடங்களிலே தனக்கு ஏற்படுகின்ற பாசிட்டிவிட்டி என்பார்கள், அதாவது செயல்பாட்டு தரத்திலே இரண்டு வளமுனை இடமுனை என்று இரண்டு ஆற்றல் உண்டு. ஆகினால் இவனை உந்துகின்ற சக்திக்கு பாசிட்டிவிட்டி என்று பெயர், இவனை விலக்குகின்ற சக்திக்கு நெகட்டிவிட்டி என்று பெயர். இப்படி இவனை உந்துகின்ற மைய ஈர்ப்பு மைய விலக்கு என்பார். இவனை ஈர்த்து செயல்பட வைக்கின்ற இந்த ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களை இவன் சேமித்து வைத்துக் கொண்டு இராவிட்டால் அந்த வருடம் முழுவதும் அவனுக்கு அது பெரும் இழப்பாகிறது. இப்பொழுது எடுத்துக்காட்டாக இன்ற நாளில இன்றைய பொழுதில கிடைக்கக்கூடிய ஆற்றலானது ஒரு பெரிய அரசாங்கத்தை நிர்வாகம் செய்யும் யார் யார் இடத்துல இந்த ஆற்றல் வேலை செய்யும் என்று இருக்கிறது. சாணை பிடிக்கின்ற ஒரு யந்திரமானது கூழாங்கற்களை எல்லாம் பளிச்சிடச் செய்வதில்லை, தகுந்த பொருள்களை தகுந்த யந்திரங்கள் அவற்றை மிளிரச் செய்வது போல ஏற்கனவே அதில் விளைவு தகுதி ஊக்கம் நோக்கம் ஆர்வம் இதே நம்முடைய வாழ்க்கை இலக்கு என்கிற உறுதிப்பாடு இவற்றையெல்லாம் உடையவர்களுக்கு சாணை